கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 5 மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது தங்கள் வள்ளம் முகத்வாரம் பகுதியில் ஏற்பட்ட கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்த நிலையில் 4 மீனவர்கள் கரை சேர்ந்தனர். வள்ளவளை பகுதியைச் சேர்ந்த இயேசுதாசன் என்பவர் கடலில் மாயமானதால் அவரை தேடும் பணி நடைபெற்று வந்தன. இந்நிலையில் தேங்காய்பட்டணம் துறைமுகம் கடற்பகுதியில் காணாமல் போன மீனவர் இயேசுதாசன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார்.